அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள வணக்கம். தமிழன் 24 செய்திகளுக்காக கிறிஸ்டினா. இன்றைய இரவு செய்திகள். கோத்தபாய மகிந்த அரசாங்கம் தரமான தரகர் நிறுவனம், வெளிவரும் கடும் குற்றச்சாட்டு. தனிமைப்படுத்தலில் அமைச்சர் கமன் பில. இந்தியாவிற்கு அருகில் நிலநடுக்கம், இலங்கை மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. சினாபாம் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டோருக்கு காத்திருக்கும் ஆபத்து. நாடாளுமன்றில் பெண் உறுப்பினர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு. சுவர்ணமகால் ஜுவல்லரியின் முன்னாள் பணிப்பாளர்கள் நால்வருக்கு பிணை. கோத்தபாய மகிந்த அரசாங்கம் தரமான தரகர் நிறுவனம், வெளிவரும் கடும் குற்றச்சாட்டு. மகிந்த ராஜபக்ச கோத்தபாய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கமானது அரச சொத்துக்களையும் பெருமதிமிக்க காணிகளையும் வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்கின்ற தரமான தரகர் நிறுவனமாகியுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவில் ஒவ்வொரு பிரஜைகளினதும் தனிநபர் கடன் அளவு 1.5 லட்சம் ரூபாவால் அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றிய அவர், ஸ்ரீலங்கா தற்போது வரை எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடி நிலைமையை சுட்டிக்காட்டினார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் இன்று சில பொருளாதார பதிவுகளை மாற்றி திரிப்புப்படுத்தி கூறுகிறது. இன்று ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் சில அமைச்சர்கள் போதுமான பணம் அரசாங்கத்திடம் இருப்பதாக கூறினாலும் அது முற்றிலும் பொய்யான பிரச்சாரமாகும். பொருளாதார நெருக்கடி விடயத்தை மக்கள் முன்பாக அரசாங்கம் உண்மையான விம்பத்தை முன்வைப்பதில்லை. 1961 பில்லியன் ரூபாவை ஸ்ரீலங்கா அரசாங்கம் வருட வருமானமாக எதிர்பார்த்தாலும் ஏப்ரல் வரை 482 பில்லியனே கிடைத்துள்ளது. 676 பில்லியன் ரூபாய் வெளிநாட்டு கடனாக செலுத்தப்பட்டது. வெளிநாட்டு கடனை செலுத்த முடியாதபடி ஸ்ரீலங்காவின் பொருளாதாரம் வங்குரோத் அடைந்துள்ளது. இதுவரை இறக்குமதி கட்டுப்பாட்டை அரசாங்கம் செய்தாலும் அதுவும் வெற்றியளிக்கவில்லை. ஸ்ரீலங்கா இன்று மிகப்பெரிய கடன் சுமையில் சிக்கியுள்ளது. 13 பில்லியன் வரையான கடன் கடந்த வருடம் வரை இருந்தது. ஆனால் இந்த வருடத்தில் 330,000 கோடி ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. தனிநபர் கடன் 1.5 லட்சம் ரூபாவில் அதிகரித்துள்ளது. முழு நாட்டு கடனிலும் 47% வெளிநாட்டு கடன்களாக உள்ளது. வருகின்ற ஜனவரியில் 500 மில்லியன் டாலர்களும் ஏப்ரலில் மேலும் 700 மில்லியன் டாலர்களும் செலுத்த வேண்டியுள்ளது. ஆனால் ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஜூலை 27 பின்னர் இருப்பில் உள்ள அந்நிய செலாவணி அளவு என்ன என்பதை தெரிவிக்க மறுக்கின்றது. ஒட்டுமொத்த திரைசேரியே கடன்பட்டுவிட்டது. பங்களாதேசிடம் இருந்து அந்நிய செலாவணியாக 200 மில்லியன் டாலர் மாற்றிடும் இந்தியாவிடம் இருந்து 1 தொகை டாலர்களும் கிடைக்கப்பெற உள்ளன. ஆனால் அவை இன்று வரை உறுதியாகவில்லை. இந்நிலையில் கடன் மேல் கடன் பெற்று கடன்களை செலுத்த முடியாத நாடாக ஸ்ரீலங்கா மாறி வருகிறது. அரசு நிறுவனங்களில் 19 நிறுவனங்கள் கடந்த 4 மாதங்களில் 270 மில்லியன் நட்டத்தை அடைந்துள்ளன. ஆனால் இன்று ஆசிரியர்கள் அதிபர்கள் கேட்கின்ற 56 பில்லியன் ஒதுக்க முடியாத நிலைமை அரசாங்கத்திற்கு இருக்கின்றன. ஆகவே தற்போது ஸ்ரீலங்கா அரசாங்கம் இன்று இந்த உண்மையை பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும். ஊழல் மோசடிகளை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஸ்ரீலங்கா அரசாங்கம் அரச சொத்துக்களையும் காணிகளையும் விற்பனை செய்கின்ற சிறந்த தரகராக மாறிவிட்டது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தலில் அமைச்சர் கமன் பில. மின்சக்தி அமைச்சர் உதய கமன் பில தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் வரும் 5ஆம் தேதி ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்காக அவர் ஏற்பாடு செய்த இரா விருந்தில் நிகழ்விலிருந்து 19ஆம் தேதி வரை ஒத்திவைத்திருப்பதாக இன்று செவ்வாய்க்கிழமை காலை அமைச்சர் உதயகம்மன் பில அமைச்சர்கள் உறுப்பினர்களுக்கு குறுந்தகவல் ஊடாக தெரிவித்திருப்பதாக கூறப்படுகின்றது. எதிர்கட்சி கொண்டு வந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு எதிராக வாக்களித்தமைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த விருந்துபச்சாரத்தை அவர் ஏற்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிற்கு அருகில் நிலநடுக்கம், இலங்கை மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. இலங்கையின் கரையோரத்தில் வாழ்கின்ற மக்களும் அதனை அண்மித்த பகுதிகளில் வாழ்கின்ற மக்களும் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் தேசிய சுனாமி முன்னெச்சரிக்கை மையம் விடுத்துள்ள விசேட அறிவித்தலில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவிற்கு அண்மித்த அந்தமான் தீவு பகுதிகளில் கடந்த 1 மணி நேரத்திற்கு முன்பாக 6.5 ரிக்டர் அளவில் 95 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் இலங்கையின் கரையோர பகுதிகளிலும் அதனை அண்மித்துள்ள மக்களும் அவதானமாக இருக்குமாறு வேண்டப்படுகின்றனர். வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இது தொடர்பில் வெளியிடப்படும் அறிவித்தல்கள் குறித்து அவதானமாக இருக்குமாறு வேண்டுகிறோம்.
மேலும் இது தொடர்பிலான புதிய தகவல்கள் கிடைத்தவுடன் ஊடகங்களின் மூலம் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சினோஃபார்ம் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவருக்கு காத்திருக்கும் ஆபத்து. சீனாவில் தயாரிப்பான சினோஃபார்ம் தடுப்பூசியை பெற்றுக்கொண்டு வெளிநாடு செல்ல காத்திருப்போர் மீண்டும் வெளிநாடு சென்று மேலும் இரண்டு தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளது என அமைச்சரும் அமைச்சரவை இணை பேச்சாளருமான ரமேஷ் பத்திரன தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இரண்டு தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டு வெளிநாடு சென்று மேலும் இரண்டு தடுப்பூசிகளை பெறுவதில் சிரமம் இருப்பதாக வெளிநாடு செல்ல காத்திருப்போர் கருதுகின்றனர் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், சுமார் 25 நாடுகள் ஒரு சில தடுப்பூசிகளுக்கு மட்டுமே அங்கீகாரம் வழங்கியுள்ளன. எனவே அந்தந்த நாடுகள் அங்கீகரிக்கும் தடுப்பூசிகளை பெற்றுக் கொடுப்பது குறித்து வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளோம். ஆனால் வெளிநாடு செல்லும் எதிர்பார்ப்பில் இருந்து சினோஃபார்ம் தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டவர்கள் குறித்தே சிக்கல் எழுந்துள்ளது. ஆனால் தடுப்பூசி பெறாது வெளிநாடு செல்லும் எதிர்பார்ப்பில் உள்ளவர்கள் செல்லும் நாட்டில் எந்த தடுப்பூசி அங்கீகரிக்கப்பட்டுள்ளதோ அதே தடுப்பூசியை வழங்குவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் பெண் உறுப்பினர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு. நாடாளுமன்றில் பெண் உறுப்பினர் வாய்மொழி மூலம் பாலியல் ரீதியாக இழிவுபடுத்தப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. முன்னாள் நீதி அமைச்சரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான தலதா அதுகோரளவுக்கு இவ்வாறு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி கவிரட்னா இந்த விடயம் தொடர்பில் குற்றம் சுமத்தியுள்ளார். எரிசக்தி அமைச்சர் உதய கம்மன் பிளவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மான விவாதங்களின் போது இவ்வாறு ஆளும் கட்சியின் சில உறுப்பினர்கள் தலதா அதுகோரளவை பாலியல் ரீதியாக இழிவுபடுத்தியதாக குற்றம் சுமத்தியுள்ளார். மக்களின் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கும் போது பெண்களின் தனிப்பட்ட விடயங்களை சுட்டிக்காட்டி பாலியல் ரீதியாக இழிவுபடுத்துவது ஏற்புடையது அல்ல என அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் மொத்தமாக 12 உறுப்பினர்கள் இருப்பதாகவும் இவ்வாறான பாலியல் துன்புறுத்தல்கள் இழிவுபடுத்தல்கள் கண்டிக்கத்தக்க வேண்டியதென்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுவர்ணமகால் ஜுவல்லரியின் முன்னாள் பணிப்பாளர்கள் நால்வருக்கு பிணை. சுவர்ணமகால் ஜுவல்லரி நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர்கள் 4 பேருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று குற்றப்பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் பிரதிவாதிகளுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நீதிபதி மஞ்சள திலகரத்ன முன்னிலையில் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஜீவக எதிரிசிங்க, நாலக்க எதிரிசிங்க, அசங்க எதிரிசிங்க மற்றும் தீபா எதிரிசிங்க ஆகிய 4 பிரதிவாதிகளும் அறிவித்தலுக்கு அமைய இன்று மாலை ஆஜராகினர். 4 பிரதிவாதிகளும் தலா 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான ரொக்கப் பிணையிலும் தலா 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 8 சரீர பிணைகளிலும் செல்வதற்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். பிரதிவாதிகள் ஜீவக எதிரிசிங்க, நாலக எதிரிசிங்க, அசங்க எதிரிசிங்க மற்றும் தீபா எதிரிசிங்க ஆகிய 4 பிரதிவாதிகளும் அறிவித்தலுக்கு அமைய இன்று மன்றில் ஆஜராகினர். 4 பிரதிவாதிகளும் தலா 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான ரொக்கப் பிணையிலும் தலா 50 லட்சம் ரூபாய் பெறுமதியிலான 8 சரீர பிணையிலும் செல்வதற்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். பிரதிவாதிகளின் கைவிரல் அடையாளத்தை பெற்று அவர்கள் தொடர்பில் இதற்கு முன்னர் பதிவாகியுள்ள குற்றச்செயல்கள் தொடர்பான அறிக்கையை மாண்டில் சமர்ப்பிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். சொர்ணமகால் விற்பனை நிலையம் தற்போது சுவர்ணமகால் விற்பனை நிலையம் என்ற போர்வையில் இந்த நிறுவனத்தின் கிளைகளை நாடளாவிய ரீதியில் ஸ்தம்பித்து வாடிக்கையாளர்களுக்கு அதிக வட்டி வழங்குவதாக அறிவிப்புகள் விடுத்துள்ளதனூடாக 7 மில்லியன் ரூபாய் பணத்தை முறையற்ற விதத்தில் பெற்றுக்கொண்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் சட்டம் அதிபரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய 17 இளைஞர்களுக்கு போலீசார் விடுத்த எச்சரிக்கை. மட்டக்களப்பு மாவட்டத்தின் பட்டிப்பளை சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவில் தனிமைப்படுத்தல் சட்டத்தினை மீறிய வகையில் செயல்பட்ட 17 இளைஞர்கள் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். நேற்று மாலை பட்டிப்பளை சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவில் உள்ள மகளடித்தீவு விளையாட்டு மைதானத்தில் தனிமைப்படுத்தல் சட்டத்தினை மீறி விளையாட்டு நிகழ்வு நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது அப்பகுதியில் சென்ற பட்டிப்பளை சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ரமேஷ் தலைமையிலான சுகாதார குழுவினரும் கொக்கட்டிச்சாலை போலீசாரும் குறித்த விளையாட்டு நிகழ்வினை தடுத்து நிறுத்தியதுடன் குறித்த இளைஞர்களுக்கு கடுமையான எச்சரிக்கையினையும் விடுத்துள்ளனர். குறித்த விளையாட்டு மைதானத்தில் விளையாட்டில் ஈடுபட்டிருந்தவர்கள் முகக்கவசங்கள் அணியாத நிலையில் குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்ததை காண முடிந்தது. அண்மை காலமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் சிலர் மேற்கொள்ளும் செயல்பாடுகள் பாரிய அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது.
இந்நிலையில் சுகாதார பிரிவினர் இவ்வாறானவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இவ்வாறான நிலையில் மகளிர் தீவு விளையாட்டு மைதானத்தில் தனிமைப்படுத்தல் சட்டத்தினை மீறியவர்கள் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் அவர்களில் யாராவது தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டால் அனைவரும் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என பட்டிப்பளை சுகாதார வைத்திய அதிகாரி ரமேஷ் தெரிவித்தார். மட்டக்களப்பில் தொடரும் நில அபகரிப்பு. கடந்த சில வருடங்களாக மட்டக்களப்பு மாதவனை மயிலத்தம்மடு மேய்ச்சல் தரை காணி தொடர்பாக பல பிரச்சனைகள் இடம்பெற்றிருந்த நிலையில் இன்றும் கூட அதிக நிலங்களை அபகரிக்கும் செயல்பாட்டில் பெரும்பான்மையினர் ஈடுபட்டு கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள கால்நடைகளின் மேய்ச்சல் தரையாக அடையாளம் காணப்பட்ட குறித்த காணிகளை விவசாயம் செய்வதற்காக பெரும்பான்மையின மக்களுக்கு ஆளுநரால் தமிழர்களின் காணிகள் வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் மாதவனை மயிலத்தம்மடு மேய்ச்சல் தரை காணி தொடர்பாக கடந்த காலங்களில் பல கசப்பான சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன. இதன்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் மற்றும் சட்டத்தரணி சுகாஸ் ஆகியோர் தலைமையில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்ற தடை உத்தரவை பெற்றிருக்கின்ற போதிலும் இன்றைய தினமும் அதிகளவான காணிகள் அபகரிப்பு செய்யும் நடவடிக்கையில் பெரும்பான்மை இனத்தவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தமிழர் பிரதேசங்களில் சிங்கள குடியேற்றங்களை நிறுவுவதற்கு ஆளுநரின் தலைமையில் பல திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாக மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இது பேசு பொருளாக காணப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் அத்துமதிய குடியேற்றங்கள் இன்று வரை தொடர்ந்த வண்ணமே இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக தமிழர் பிரதேசங்களில் சிங்கள குடியேற்றங்களை நிறுவுவதற்கு ஆளுநரின் தலைமையில் பல திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாக மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இது பேசு பொருளாக காணப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் அத்துமதிய குடியேற்றங்கள் இன்று வரை தொடர்ந்த வண்ணமே இருந்து கொண்டிருக்கின்றது. கடந்த காலங்களிலும் மேய்ச்சல் தரை காணி தொடர்பாக உண்மையான தகவல்களை வெளிக்கொண்டு வந்த ஊடகவியலாளர்களும் அச்சுறுத்தப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தனர். அவர்களும் நிற்கதியான நிலையில் இருக்கின்ற வேளையில் திட்டமிட்ட நில அபகரிப்பு இடம்பெற்று வருவதாக பண்ணையாளர்கள் தங்களது கவலையை வெளியிட்டுள்ளனர். குறித்த விடயம் தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக இதற்கான தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்று பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. மேலும் செய்திகளுக்கு தமிழன் 24 செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.